பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுபவர்கள் ஆனந்தம் வாங்கியிருக்கிறார்கள். ரொம்பவும் டென்ஷனான வாழ்க்கை, சாப்பிடக்கூட நேரம் இல்லை, எல்லோர் மீதும் எரிச்சல் என்று நவீன வாழ்க்கை பலருக்கும் பதட்டம் அவகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி மன அழுத்தத்திற்கு வாழ்கிறவர்கள் அதிகாலையில் ஆரம்பித்தால் நல்ல மாற்றங்கள் அவர்களின் கண்முன்னே நிகழும் என்று சமீபத்திய மருத்துவ ஆய்வு ஒன்று உத்தரவாதம் தருகிறது. அமெரிக்காவின் மகாசுசெட் பொது மருத்துவமனையில் பணிபுரியும் பேராசிரியர் ஜாக்லின் லேன் என்ற ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறார். தன்னுடன் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பேராசிரியருடன் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார். இதற்கான 280,000 பேரின் நடவடிக்கைகளும் அவர்களது மரபியல் காரணிகளும் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டது. அமெரிக்கா இங்கிலாந்தின் பயோ பேங்கும் இதற்கான உதவி செய்தது. இதில் தாமதமாக எழுகிறவர்கள் பெரும்பாலானோர் காலை உணவை தற்பதாகவும் இரவில் அதிக கலோரி கொண்ட உணவு எடுத்துக்கொள்வதாகவும் தெரியவந்தது. தாமதமாக எழுதுகள் மன அழுத்தம், மனச்சிதைவு போன்ற உளவியல் சிக்கல்களுக்கும் அதிகமாக ஆளாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களுடன் ஒப்பிடுகையில் அதிகாலை எழுபவர்கள் ஆனந்தமாக இருப்பதுடன் ஆரோக்கியமாக மேற்கொள்கிறார்களாகவும் இருக்கிறார்கள் என்பது புரிந்தது என்று மகிழ்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இத்துடன் அதிக எனர்ஜி கொண்டவர்களாகவும் முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்களாகவும் தங்களின் இலக்குகளை அடைபவர்களாகவும் இருக்கிறார்கள் அதிகாலை பறவைகள் இருக்கிறார்கள். வேலை இருக்கிறது, எங்களுக்கான பர்சனல் நேரம் என்ற காரணத்தை சொல்லி இரவில் தாமதமாக உறங்கச் செல்லும் பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதிக வேலைகள் அடுத்த நாளின் பகை வேலைகளிலோ மாலை நேரங்களிலோ திட்டமிடுங்கள். ஏனெனில் சிர்கேடியன் ரிதம் என்ற இயற்கையின் இயக்கத்துக்கும் உயிர் கடிகாரத்திற்கும் எதிராக நீங்கள் செயல்படுவதே பல நோய்களுக்கு காரணமாகிறது. இதனால் மகிழ்ச்சி குறைவதன் மனச்சிதைவு போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு சாத்தியங்களும் அதிகம் என்று எச்சரிக்கின்றனர் ஜாக்லின் கிரீன். மேலும் காலை நேரம் மாலை நேரம் பற்றிய விரிவான ஆய்வுகள் நடத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிட்யூட்டரி புராணம் அறிந்து கொள்ளும் உருவ அமைப்பில் சின்னதாக இருந்தாலும் பயனுள்ள நல்ல செயல்களை செய்பவர்களை புகழத்தான் கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். இந்த பிட்யூட்டரி 100% பொருத்தமான ஒரு உதாரணம். ஏனெனில் அளவில் சிறிய மிக சிறியதாக இருந்தாலும் செயல்பாடுகள் மிகப்பெரியவை மற்றும் முக்கியமானவை. நமது மூளையின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகிற ஹைப்போதாலமஸ் என்ற உறுப்புக்கு கீழே பிட்யூட்டரி சுரப்பி கிளாண்ட் காணப்படுகிறது. ஒரு பட்டாணியின் அளவு கொண்ட சுரப்பி 0.5 கிராம் எடை உடையது. மிகச்சிறிய உறுப்பாக பிட்யூட்டரி இருந்தாலும் உட்புற பிட்யூட்டரி, வெளிப்புற பிட்யூட்டரி என்ற இருவகைப்படுகிறது. மருத்துவ நிபுணர்களால் வகைப்படுத்தப்படுகிறது. உலகில் காணப்படுகிற அனைத்தும் விதமான முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களும் பிட்யூட்டரி சுரப்பி உள்ளது. அதே வேளையில் அதனுடைய தோற்ற அமைப்பு பல்வேறு வேறுபாடுகளுடன் காணப்படுகிறது. பிட்யூட்டரி சுரப்பியின் எல்லா வகையான செயல்பாடுகளும் மைய நரம்பு மண்டலம் மூலமாக ஹைப்போதாலமஸுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மனித உடலில் பலவிதமான செயல்பாடுகளை இந்த சுரப்பி மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக உணவை சக்தியாக மாற்றுதல், செயல்பாடுகளை கண்காணித்தல், உடலில் சவ்வூடு பரவலை முறைப்படுத்துதல், சிறுநீரகங்கள் மூலமாக தண்ணீர் உறிஞ்சப்படுவதல், கட்டுப்பாடுத்துதல், உடலின் தட்பவெட்ப நிலையை சீராக வைத்திருத்தல் போன்றவற்றை பிட்யூட்டரி செய்து வருகிறது. ஆன்டி பிட்யூட்டரி என்பது பிட்யூட்டரி சுரப்பியின் முன்பகுதியாக இருக்கிறது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்றது வந்து பின்பகுதியாக இருக்குது. இதன் முதன் பகுதியில் சுரக்கும் ஹார்மோன் டிராபிக் ஹார்மோன் சொல்லணும். பிட்யூட்டரி சுரப்பி உடலின் சமநிலையை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன்களை சுரக்கும் தன்மையுடையது. இவற்றில் மற்ற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுகிற டிராபிக் ஹார்மோனும் உள்ளடங்கும். பிட்யூட்டரி எந்தவித குறைபாடும் இல்லாமல் செயல்படுவதற்கு புரோட்டீன், வைட்டமின் ஏ மற்றும் டி போன்றவை உதவியாக இருக்கிறது. கெட்ட கொழுப்பினை அதிக அளவில் உள்ளடக்கிய நொறுக்கு தீனிகளை மிக்சர், கிரீம், பிஸ்கட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்பு வகைகளான அவகோடா, தேங்காய் எண்ணெய், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். பிட்யூட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னா பிட்யூட்டரி சிறப்பையில் இருக்க உற்பத்தியாகிற ஹார்மோன்கள் சரியான விகிதத்தில் சுரந்திட உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியமாகும். எனவே இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஹார்மோன் சிறப்பத்தில் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் 5 துளசி இலைகளை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆணவியல் சுரப்பிகள் வந்து தூண்டப்பட்டு ஹார்மோன் செயல்பாடு சீராகும்ன்றது மருத்துவ இது. பிட்யூட்டரி எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பு வந்து உடலில் காணப்பட்ட மற்ற நாளம் இல்லாத டக்லஸ் கிளான்ஸ்க்கும் வந்து பாதிப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுரப்பில் வந்து சிறிய அளவிலான பிரச்சனை இருக்கு தெரியவந்தாலும் உடனடியாக வந்து நம்ம போய் டாக்டர் கன்சல்டேஷன் போகிறது தான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. போஸ்டியர் பிட்யூட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர வாசப்ரசன் ஹார்மோன் வந்து போதிய அளவு சுரக்காதனால தான் சிறுநீர் அளவுக்கு வந்து அதிகமாக வெளியேறினே இருக்க சொல்கிறாங்க. இது சரி செய்ய தான் வாசப்ரசின் ஹார்மோன் வந்து ஊசி மூலமாக இல்லை மாத்திரை வழியில் வந்து டாக்டர் வந்து இது பண்ணுறாங்க.
இது சரியான வளரல அப்படின்னா மூளைப்பகுதியில் சுற்று காரணமாக கட்டிகள் ஏதோ வந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு இல்லை கதிர்வீச்சு சிகிச்சைனால இந்த சுரப்பி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பிட்யூட்டரிசம் அப்படின்றது வந்து குறைபாடு வந்து வாய்ப்புகள் வர்றதுக்கு இது பண்ணுறாங்க. லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் லேடிஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிட்யூட்டரி வந்து நன்றாங்கன்னா பீட்ரூட் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கீரை வகைகள் அன்னாசி இந்த மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். கபசுரப்பு அப்புறம் முதன்மை நாளமில சுரப்பின்றது வந்து இதோட இன்னொரு நேம்ஸு. நமது உடலில் இது பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சுரப்பைகள் கட்டுப்படுத்தும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் பிட்யூட்டரி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு தேய்மானம் அப்படின்னும் போது என்னென்னா இந்த அதிகமான காரப்பர பிரச்சனை முதுமை உராய்வு அதிக வேலை செய்வது போன்றவற்றால் இதில் வந்து மூட்டுகளை தேவையானதுன்னா காட்டிலேஜ் கூட்டு தெலும்பு வந்துட்டு வந்து ரப்பரை வந்து போன்ற இருக்குது அதை வந்து அதோடய மேல் பகுதி வந்து ஒரு எலும்பின் மேலே வந்து ஒரு எலும்பு வந்து நகர்ந்து கொண்டு போக முடியும். அதாவது ஒரு மூவிங் இது மாதிரி ஃப்ரிக்ஷனுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. ஸோ மூட்டை அசையும் கூட தொட்டால் அளிக்க எக்ஸ்ரேவில் வந்து மூட்டுகளின் இடைவெளி வந்து குறைந்திருப்பதை வந்து காணலாம். புதிய எலும்புகள் வந்து உருவாக இருக்கும். இப்போ காலில் கூட வந்து குதிகாலில் வந்து சத வளதுன்னுவாங்க எலும்பு வளதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முழுகாமல் உருமாகாது ஆனால் வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது உடற்பயிற்சி செய்தால் வலி அதிகரிக்கும். சில நேரங்கள் வந்து சத்தம் உண்டாகும் நட்டை உடையிற மாதிரி சத்தம் ஒரு சிலர் கேட்கும். காலை வந்து வேலையில் வந்து மூட்டு இருக்கம் வந்து வரும். 30 நிமிடம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துதான் செயல்பாடுகள் வந்து தொடங்க சற்றே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சால் வந்து வலிகள் காணப்படும். ஓய்வெடுத்தால் வலி கொஞ்சம் குறையும். நோய் முற்றி விட்டால் ஓய்வெடுத்தாலும் வலி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மூலம் அப்படின்னும் போது என்னென்னா தெளிவாக காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சில நேரங்களில் வந்து மூட்டுகளில் வந்து நீர் காணப்படும். அப்போ ஹீமோஃபோலியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நோய் உள்ளவர்களின் மூட்டுகள் வந்து ரத்த ஓட்டம் இல்லாத நிலையை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கூடுதலான தேய்மானம் வரலாம் சொல்கிறாங்க. 70 வயது ஆகிட்டால் கண்டிப்பாக மூட்டு தேய்மானம் எல்லாருக்குமே வரும். அது இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப அதான் சொல்கிறேன் இல்லாத இந்த நோய் இல்லாதவங்களே தேய்மானம் இல்லாதவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 70 இயர்ஸ் அப்புறம் தேய்மானம் அப்படின்ற போது முற்றும்போது எலும்புகள் மூட்டை சுற்றி வளைக்கும் சாரி முளைக்கும். அதாவது வந்து அந்த குரோத் நடக்கும். தசையின் ஆறுகளும் தசைகளும் பலவீனம் அடையும். 50 வயதுக்கு மேலே அதிகமான காணப்படும் இடுப்பு மூட்டு கணுக்கால் மூட்டு பாதம் மூட்டு குதிகால் மூட்டு இதெல்லாம் வந்து தேய்வடையும். எலும்பு முறிந்தாலும் வந்து தேய்வடையலாம். எலும்பு முறிவு அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ராக்சர் ஏதாவது ஏற்படலாம். பொதுவாக மூட்டு தேய்மானம் வர்றதுங்கன்னா நம்ம வழக்கப்படி கீழே உட்கார்ந்து எழுதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திய அதாவது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து கீழே உட்கார்ந்து எழுதணும். இந்திய வகை கழிப்பறைகள் வந்து இருந்தால் நம்ம மூட்டுகள் வந்து வலி வீக்கம் இந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளி படுமாறு சில நிமிடங்கள் இருக்கலாம் இல்லை நடக்கலாம். அதிக கால்சியம் சத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது தினமும் உடற்பயிற்சி செய்ய வேணும் அப்படின்னா உயரத்துக்கு தகுந்த இடையும் பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில மூதாயிரங்கள் மரபணுக்கள் மூலமாக இந்த நோய் வரலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை அது மாதிரிலாம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எடை அதிகரிப்பதால் தான் அது மூட்டுகளில் வந்து பாரம் இறங்கி தேய்மானம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டுகள் வந்து இயக்கமே குறைகிறது அப்படின்னா முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50-60 வயசு உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. இங்கே ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி உடற்பயிற்சியின்மை இந்த மாதிரி இருந்து ஒழுங்காக டயட்டை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்லேயே வந்தது. முதுகை நெருங்கும்போது குருத்தெலும்புகள் வந்து திசுக்கள் வந்து தேய்ந்து மெலிதாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணுமா நம்ம தேவையான அளவு கண்டிப்பாக ஒழுங்காக சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும். அது என்னென்ன வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு நடவடிக்கை நாம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.